ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் டெக். இந்த நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ ஆப்பில் எப்படி வந்து நம்மளுடைய யூடியூபோடைய வீடியோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஹலோ ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேட் போலவே ஹலோ ஆப்லையும் வந்து நல்லா யூஸ் கொண்டு வந்து கூடிய நம்ம ஆல்ரெடி வந்து லைவ்லையுமே மற்ற வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்போம். நம்ம வந்து யூடியூபோட இப்போ வந்து எல்லாருமே ஸ்டேட்டஸ் வீடியோ, அதாவது ஹலோ ஆப், சேட் சாட்டு, டிக்டாக் இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸில் வந்து அதிகம் வந்து இந்த மாதிரி ஆப்ஸில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியா ஆப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் வீடியோஸை ஷேர் பண்ணும்போது இன்னும் கூட பெட்டராகவே சீக்கிரமாகவே உங்கள் சேனலை வந்து க்ரோத் அப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ரொம்ப பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹலோ ஆப்பில் வந்துட்டு உங்களால் லிங்கை வந்து ஷேர் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ஓன் வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும், யூடியூப்போடைய வீடியோஸ் வந்து லிங்கை வந்து ஷேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து பற்றி சம் எலிஜிபிலிட்டி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் இல்லாமல் நான் ஜஸ்ட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லிங்க் ஷேர் பண்ண முடியுது. ஸோ அதை எப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா 55 ஃபாலோவர்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் நான் என்னையே ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வெறும் 4 ஃபாலோவர் வச்சுட்டு நான் எப்படி வந்துட்டு லிங்க் ஷேர் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த எந்த வகையிலும் எந்த ஒரு ஹேக்குமே கிடையாது. ஹலோ தரப்புலேருந்தே இது கொடுக்குற விஷயம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்டெக் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா புதுசாக இது போல் வீடியோ போட்டு அப்படினா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படின்னு பார்த்துலாம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிஷன்ஸையும் காமிச்சிடுறேன். கண்டிஷன்ஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டெக் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ இது வரும், நீங்கள் அந்த நம்ம அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லிங்க்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பேக் வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஜஸ்ட் இமேஜஸ் இதெல்லாம் தான் போட்டிருப்பேன், லிங்கை வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா லிங்க் வந்து ஷேர் பண்ண முடியல அப்போ. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி 2-3 போஸ்ட் தான் போட்டிருக்கேன். எப்படி என்னால் வந்து லிங்க் ஷேர் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹலோ அப்ளே இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது தெரியாது, நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்லாம் ஒர்க்கும் ஆயிருக்காது. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஹலோ அப்ளே எப்படி வந்து லிங்க் ஷேர் பண்ணுறது, அதுக்கான ஆப்ஷன் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நான் ஹலோ அப் இன்ஸ்டால் பண்ணி வீடியோஸ் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை செக் பண்ணி இப்போ வந்து அதுக்கான ஆப்ஷன் ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹலோ அப் வந்துருக்குங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி இதெல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, இப்போ தான் புதுசாக ஹலோ அப் வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுறது, ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் அல்லது ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணிக்கிங்கன்னா போதும். அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ அப்ளே கொடுப்பாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய லோகோ சேனல் ஆட் இதே மாதிரி தான் எல்லாமே வைக்கிற ப்ரொஃபைல் இமேஜஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாத்தையும் செட்டிங்ஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாலட்னு இருக்கும். ஸோ ஹலோ அப்ளே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். எல்லா இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்கன்றத பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தருவாங்க, அதாவது ஏர்னிங்ஸும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிரியேட்டர் சென்டர் அப்படின்றது, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட்டில் லிங்க்கை ஷேர் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள் போஸ்ட் லிங்க் அப்படின்றது, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3000 ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3000 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு 24 hoursக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து லிங்க் ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ஒரு இமேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் தான் உங்களுக்கு வரும். பட் நம்மளுக்கு இன்னும் 3000 ஃபாலோவர்ஸ் என்றைக்கு வந்து நம்ம என்றைக்கு லிங்க் ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதே போல் இன்சைட் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 5000 ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்றத போல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஈஸியாகவே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அன்றைக்கே வந்து உங்களுடைய யூடியூபோடைய வீடியோவில் லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படின்னு பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை ஐடி வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். இது எப்போ அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் பேட்ச் வேணும் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம யூடியூப்போட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரியேஷன் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய லிங்க் ஷேர் பண்ணிக்கிறதான சம் எலிஜிபிலிட்டிஸ் வந்துட்டு இங்கே பண்ணிங்கனாலே போதுமானது அப்படின்றது போல். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் இந்த 4 ஆப்ஷன் வந்து நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் கொடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், யூடியூபை வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் யூடியூபோட வீடியோஸ் லிங்க்கை வந்து ஷேர் பண்ண முடியுது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் இதுதான். ஸோ இதில் வந்து நான் ட்விட்டர் இன்னும் லிங்க் பண்ணாமல் வச்சிருக்கேன், ஏன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, இருந்தாலும் அதில் ஆக்டிவாக இருக்க மாட்டேன் அப்படின்னால நான் கனெக்ட் பண்ணல. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி யூடியூப்பையும் இன்ஸ்டாகிராமும் எப்படி வந்து நான் கனெக்ட் பண்ண அப்படின்னு காட்டுறதுக்காக இப்போ யூடியூப், அதாவது ட்விட்டர்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் அப்படின்றது இருக்கும். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த லிங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமாக இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் ஷோ ஆகும். உங்களுடைய இன்ஸ்டாகிராமோட ஐடி அல்லது வந்து ஜிமெயில் ஐடி அல்லது யூசர் நேம் ஐடி, ஓகேங்களா, அதை கொடுத்து கீழே பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன் இன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அது சைன் இன் ஆகிட்டு ட்விட்டராக இருந்தால்
ட்விட்டரும் ஹெலோவும் கனெக்ட் ஆயிரும். இன்ஸ்டாகிராமாக இருந்தால் இன்ஸ்டாகிராமும் ட்விட்டர் ஹெலோவும் கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது போல் தான் கனெக்ட் பண்ணிக்கணும். இதே நீங்கள் வந்து யூடியூப்பை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு லாகின் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுடைய சேனலுடைய ஜிமெயிலையும் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆகிட்டு உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டும் ஹெலோ ஆப்பும் கனெக்ட் ஆயிரும். ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு, லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1 or 2 hours ஹெலோ ஆப் சப்போர்ட் டீம்னுட்டு ஒரு மெசேஜ் வரும். அதில் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஷோ பண்ணுற. ஓகேங்களா? ஸோ அல்லது வந்து நீங்கள் சைன்இன்ல தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட் அதாவது சேனல் ஓப்பன் ஆகும். அந்த சேனலை வந்துட்டு நீங்கள் ஜிமெயில் ஐடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேனல் ஐடி வந்து சேனலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். சைன்இன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சைன்இன் பண்ணி தான், அதாவது உங்கள் யூடியூப் சேனலை சைன்இன் பண்ணி தான் வச்சுருக்கீங்க, ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாகவே. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது போல் தான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப்பையும் இன்ஸ்டாகிராமையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். உங்களுக்கு வந்து 1 or 2 hours அல்லது உடனே கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் மெசேஜ் வரும் ஹெலோ ஆப்லேருந்து. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ இது போல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும். நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். அண்ட் 1 or 2 hours வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உடனே இது போல் ஒரு மெசேஜும் சென்ட் பண்ணுவாங்க. என்னதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிறிஸ்டெக் தமிழ், த லிங்க் ஃபியூச்சர்ஸ் கேஸ் பீன் எனபிள்டு ஃபார் யூ, யூ ஆர் நவ் அலோடு டு ஆட் கிளிக்கபிள் யூடியூப் லிங்க் இன் யுவர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ தாராளமாக அதுக்கப்புறம் உங்களோட யூடியூபோடைய வீடியோ லிங்கை ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் அவங்க கொஞ்சம் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, வெறுமனிக்கு வந்து உங்களுடைய லிங்கை மட்டும் ஷேர் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோட ஒரு 1 minutes அல்லது ஒரு 50 seconds வீடியோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை போட்டு அதுக்கு மேலே உங்கள் யூடியூப் வீடியோடைய லிங்க் ஷேர் பண்ணுறேங்க அப்படின்றது போல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ கூட அப்படியே கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுக்கு, அல்லது யூடியூப்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல் வீடியோ கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் வெறும் லிங்கை மட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படின்றத போல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் வீடியோவோடைய இப்போ நீங்கள் யூடியூப்ல போட்டிருக்க வீடியோவோட ஒரு சின்ன பார்ட் மட்டும் நீங்கள் ஷார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வீடியோ போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த யூடியூபோடைய லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ அந்த ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு தோணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே நீங்கள் இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்கிற யூடியூபோடைய லிங்க்கை அந்த வீடியோட லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் சேனலுக்கு வந்து பார்க்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது போல் தான் ஈஸியாகவே உங்களுடைய யூடியூபோட வீடியோடைய லிங்க்கை வந்து ஹெலோ ஆப்பில் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக மேக்ஸிமம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நிறையா ட்ரிக்ஸாக சொல்லி தந்திருப்பாங்க. இது வந்து யூடியூப் அதாவது ஹெலோ ஆப்லே இருக்கிற அஃபிஷியலான ஒரு விஷயம். ஸோ எந்த விதத்திலும் எந்த ஒரு நம்ம வந்து ஏமாத்தவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது போல் தான் ஈஸியாகவே உங்களுடைய யூடியூப்போடைய வீடியோஸை வந்து ஹெலோ ஆப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அன்றைக்கே இதை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப் சொந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்லி சந்திப்போம். பாய்.